நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் யோவான் 13 யோவான் புஸ்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 13வது அதிகாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவர் மேல் வீட்டறை என்று சொல்லக்கூடிய அப்பர் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசக்கூடிய காரியத்தில் அவன் சீஷரோட பாதத்தை கழுவுனதோடு நம்ம நிறுத்தினோம். இன்றைக்கு நான் நினச்சேன் வேற ஒரு காரியம் பேசுவோம், கேம்ப் தானே, ஏன்னா பிக்னிக் தானேன்னு. ஆனால் ஒரு அப்ரோப்ரியேட்டாக காட்ஸ் ப்ராவிடன்ஸ் பாருங்கள், கரெக்டாக நம்ம இருக்கிற இடம் ரொம்ப அருமையான இடத்துல நிறுத்தியிருக்கோம், அதனால் அதிலிருந்தே பண்ணுவோம் அப்படின்னு. யோவான் 13:31-38 வரைக்கும் பார்க்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கு அதில் ஒரு 2 வசனம் மட்டும் பார்ப்போம், 34-35 மட்டும். யோவான் 13:34-35 யாராவது ஒருத்தங்க சத்தமாக வாசிங்க. நம்ம நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை கொடுக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவர் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற கற்பனை உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே உண்டு. நல்லா கவனிங்க, நீங்கள் முதலாவது தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் அவர் மேல் அன்பு செலுத்த வேண்டும். டியூட்ரானமி chapter 6 verse 5, உபாகமம் 6:5 இஸ்ரவேல் தேச மக்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடமாக சொல்ல வேண்டிய வசனம். உபாகமம் 6:4-6 உள்ள வசனங்கள், இஸ்ரவேலே கேள், ஹியரோ இஸ்ரேல், The Lord your God is one. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நீ அவரை உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது பழைய கற்பனை, இது மோசே காலத்திலே இஸ்ரவேல் தேச மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் புதிதான கற்பனைங்கிறாரு. ஒன்று வந்து நம்ம நீ யாரு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்கிறாரு. நீ முதல்ல ஆண்டவரை அன்பு செலுத்தணும், தட் இஸ் த வேர்டிக்கல் லவ், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு அன்பு. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்கிறது ஹரிசாண்டல் லவ். இதில் இங்கே நம்ம லெவிட்டிகஸ் chapter 19 verse 18, லேவியராகமம் 19:18 லேவியராகமம் லெவிட்டிகஸ் chapter 19 verse 18, பழிக்கு பழி வாங்காமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயா. லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். நீ ஓ மேல அன்பு கூறுறது போல நீ மற்றவர்கள் மேல அன்பு கூறுது. ரெண்டுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக சீஷர்களுடைய பாதங்களை கழுவி விட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு புதிதான கட்டளை கொடுக்குறேன், ஐ கிவ் யூ நியூ கமாண்ட்மெண்ட். இதுதான் ஏற்கனவே இருக்கே. நல்லா சிந்திங்க ஒரு நிமிஷம். உபாகமத்திலையும் லேவியர் ஆகமத்திலையும் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என் மேல முழு இருதயத்தோட, ஹோல் ஹார்ட்டட் நாட் ஆஃப் ஹார்ட்டட், நீ மேல அன்பு செலுத்தணும். நீ ஓ மேல அன்பு செலுத்துறது போல பழிக்கு பழி வாங்காத. அவங்க செஞ்சாங்களா, திரும்ப செஞ்சிடணும் பிரதர். பல்லுக்கு பல், கல்லுக்கு கண், மூக்குக்கு மூக்கு. நம்மள ஒரு சிலருக்கு கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கலன்னா நம்ம மனசு ஆறாது, ஹலோ, தூக்கமும் வராது, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம், அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கல்ல. அதுக்குத்தான் இது, ஏன்னா கரெக்டா ஸ்கோர் செட்டில் பண்றதுக்கு வச்சிருப்போம், அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க பிரதர், அதனாலதான். என்னைக்கு அவங்களும் மறந்துருப்பாங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, அதனால தான் சொல்றாரு, நீ பழிக்கு பழி வாங்காம நீ என்ன பண்ணு, ஓ மேல அன்பு செலுத்துவது போல. இப்ப யாராவது உங்க மேல அன்பு செலுத்தாதவங்க யாராவது இருக்கிறீங்களா?
இல்லவே இல்லை. ஏன்னா இங்கே வரும்போதுமே ஹேர் ட்ரையரு பிள்ளை கையோடு அதில் ஹேர் ட்ரையரோடு நடந்து போ, வந்தன்னைக்கே கையோடு நடந்து போனேன் நான், அன்னைக்கே பார்த்தேன் என்னடா கேம்புக்கு பிக்னிக் வந்திருக்கோம், இன்டர்நெட்டு ஒர்க் பண்ணாது, வைஃபை கிடையாது, இவ்வளவு சொன்னாலும் என் தலைமுடியை சுருட்டுறது, ஸ்ட்ரைட்டனரு, கர்லரு எல்லாத்தையும் அள்ளிட்டு தான் வர்றோம். இன்னைக்கு ஒருத்தவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சொன்னாங்க, அவங்க என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்னென்னலாம் ரூமில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, லிஸ்ட்டை சொல்லும்போதே நமக்கு நம்ம நம்மளை எவ்வளவு நேசிக்கிறோங்கிறத தெரியணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன நமக்கு வந்து நம்ம தலையணை இல்லைன்னா தூங்க முடியாது, என் பெட்ஷீட் இல்லைன்னா தூங்க முடியாது, என் பெட் இல்லைன்னா தூங்க முடியாது, எனக்கு இப்படி தான் சாப்பாடு வேணும். பொங்கல் போட்டால் பிள்ளைங்க ஒருத்தருமே பொங்கல் சாப்பிடல, அடுத்து பூரா பிரெட் தான் சாப்பிட. என்னன்னா நம்மளை நம்ம நேசிக்கிற, இது வந்து ரொம்ப இயல்பு. ரொம்ப நம்மளோட காரியங்களை நீ பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள்ல அப்போஸ்தலன் பவுல் இதை அழகா சொல்றாரு, நீ உனக்கானவைகளை தேடுற, அதுல ஒரு தப்பும் கிடையாது, ஆனா அதுலயே நின்றாத. ஆனா நீங்க என்னன்னா, நீங்க வந்து உங்களை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிங்கிறது சொல்றோம், கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது புதிதான கற்பனைங்கிறாரு. என்ன புதிதான கற்பனை? மறுபடியும் யோவான் 13:34 வாங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், எப்படி நான் உங்களில் அன்பு கூறினது போல. இதுதான் புதிதான கற்பனை. பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீ என்னையை நேசிக்கணும், பிறனையும் நேசிக்கணும்னு சொன்னார், எப்படி நேசிக்கணுங்கிறத இங்கே புதுசாக சொல்லி கொடுக்குறார். என்ன புதுசுனா, நான் உங்களை எப்படி நேசிச்சனோ அது போல நீங்க நேசிக்கணும். என்னைய சிலுவையில் அறைஞ்சவனை நான் நேசிச்சேன், என்னைய காட்டி கொடுத்தவன், அழகா கவனிங்க, காட்டி கொடுக்க போறவனுடைய பாதத்தை கழுவி அவனுக்கு உரிய மிகுந்த பெரிய ஒரு மரியாதையை கொடுத்து அந்த விருந்தினுடைய காரியத்தை அவனுக்கு கொடுத்துட்டு இத சொல்றார், நண்பனே நீ என்ன செய்ய சித்தமா இருக்கியோ போய் செய். யூதாஸ் காரியத்துக்கு அதை செஞ்சுட்டு சொல்றாரு, எப்ப நான் எப்படி அன்பு கூறினேன் அதுபோல நீங்க அன்பு கூறுறவங்களா இருக்கணும். இதுதான் புதிதான கற்பனை. இப்ப நம்மளை இயல்பா நம்மளால நம்ம கூட இருக்கவங்கள அன்பு செலுத்த முடியாது. எஸ்பெஷலி கூட இருக்கிறவங்க, குடியிருக்கிறவங்கள அன்பு செலுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அவங்களோட தப்பெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா. மீதி பேருக்கு வந்து நல்லது தெரியும், ஆனால் கூட இருக்கிறவங்களும் குறைவுறாம் தெரியும். ஜான் 2 நாளைக்கு முன்னாடி கிச்சனில் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தான். வெளியே பொண்ணு ஜெமேமா நின்றுட்டு இருந்தா, நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் என்னம்மான்னு கேட்டேன், I am watching my daddy cooking. ஏன்டா இதில் என்ன இருக்கு அப்படின்னு. No, my dad never cooks at home. Only my mommy cooks, only my grandmother cooks, my daddy never cooks, so I am watching my daddy cooking. அதாவது என்னன்னா, கூட இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லைங்கிறது நல்லா தெரியும். உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கணுமா, மனைவிட்ட கேளுங்க, கிளீனாக சொல்லிடுவாங்க. சகோதரர்கிட்ட கேளுங்க, சகோதரியை பற்றி சொல்லிடுவாங்க. அம்மாட்ட கேளுங்க, பிள்ளையை பற்றி சொல்லிடுவாங்க. பிள்ளைகிட்ட கேளுங்க, அப்பா பற்றி சொல்லிடும். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், நல்ல காரியம் தெரியும். அப்போ நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியக்கூடாது, நன்மையான காரியங்களை பார்க்க கற்றுக்கணுமே ஒழிய அவங்ககிட்ட உள்ள கெட்ட பழக்கங்களை பார்க்கக்கூடாது. இருக்கும், ஏன்னா வீக்னஸ் இல்லாத ஆளே கிடையாது. நீங்கள் யோவான் தன்னுடைய நிருபம் எழுதுகிறார், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் யார் இருப்பா, ஒரு தாத்தா இருப்பாங்க, ஆவிக்குரிய முறையில் ஒரு வயசானவங்க இருப்பாங்க, ஆவிக்குரிய முறையில் ஒரு வாலிப புல்லை இருக்கும், ஆவிக்குரிய முறையில் ஒரு புல்லை இருக்கும், ஆவிக்குரிய முறையில் பிறந்த புல்லை இருக்கும். சபையில்
ஆவிக்குரிய முறையில் இதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ஒருத்தர் நல்ல ஆவியில் வளர்ந்தவர் இருப்பார், ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்து கொண்டவராக இருப்பார், ஒருத்தர் இப்போ தான் வாலிபத்துக்கு வந்திருப்பார், ஒருத்தர் இப்போ தான் பிறந்தவராக இருப்பார். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடு எப்போவுமே இருக்கும். நீங்கள் யாராவது உங்கள் மனைவிக்கு இல்லை கணவனுக்கு சுவிசேஷம் இல்லை வேத வசனம் பைபிள் ஸ்டடி எடுத்து பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் கஷ்டமான வேலை அதை விட வேறு எதுவுமே கிடையாது, தெரியுமா? நீங்கள் எடுத்து பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் சண்டை வரணும்னா நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுத்து பாருங்கள். நீங்கள் சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க, அந்த வசனம் இதை சொன்னோன்னு இந்த வசனம். நிறையா பேர் சிரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கவலைப்படாதீங்க. என்னன்னா எப்பவுமே நிறையா வந்து கூட வறுக்கிறவங்க கூட தான் தர்க்கம் உண்டாகும். சபையிலேயும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு குடும்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தரில் ஒருத்தர் அன்பாக இருங்க. ஏன்னா இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இருந்த 12 பேர் சண்டை போட்டாங்க, யார் பெரிய ஆளுன்னு. இவருங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் கல்வாரி சிலுவைக்கு போக போகிறேன்னு. இங்கே இவனுங்க அடிச்சுட்டு இருக்கானுங்க, யார் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. இதில் சும்மா இருக்க மாட்டாமல் ஜபதேயின் தாய் வேற வந்து சும்மா இருக்க மாட்டாமல் என்ன, ஒருத்தனுக்கு ரைட்டு ஒருத்தனுக்கு லெஃப்ட்டுன்னு வேற அவங்க வேற வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க. இருக்க பிரச்சனைகளை போதாதுன்னு சொல்லி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறாங்க அவங்க வேற வந்து. இங்கே ஒரே சண்டை நடந்துருக்கு, சண்டைக்காடாக இருக்குது. ஒரு அம்மா வந்து என் பையனுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, என் பையனுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுன்னு ஒரே பிரச்சனைகளை இவங்க வேற கூட கொஞ்சம். அதுக்கப்புறம் போட்டிருக்க வசனம் 11 பேரும் அவங்க மேலே பயங்கர கோபம் ஆயிட்டாங்கன்னு, கூட இருந்தவங்களாம் 10 பேரும் பயங்கர கோபம் ஆயிட்டான்னு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கூட இருக்கிறவங்களை நம்ம அன்பு செலுத்துறது கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தணும். 12 பேரும் தங்களை விட்டு தன்னை விட்டு ஓடி போற போறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் அவர்கள் மேல அன்பு செலுத்துறாரு. ஏன்னா மத்தேயு 5 அதிகாரத்தில் சொன்னாரு, உன்னை நேசிக்கிறவங்களை நீ நேசிக்கிறது லகு. நான் என்ன சொல்றேன், உன்னுடைய எதிராளிகளை, உன்னுடைய துஷ்டனை, உனக்கு எதிராக பாவம் பண்ணுற, உனக்கு எதிராக பண்ணுறவனை நீ வந்து மன்னிக்கணும்னு செஞ்சு காட்டினாரா? காட்டினார். ஏன்னா கல்வாரி சிலுவையில் அறையும் போது இவர் என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னியும். நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன், எவனா ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்டானா, ஆண்டவரே கோவிச்சுக்காதீங்க ஒரு ஆணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்தான். அவன் மன்னிப்பும் கேட்கலை, அவன் செஞ்ச குற்றத்துக்கு ஏதாவது வருத்தப்பட்டானா, அதுவும் கிடையாது. ஆனால் அவனுங்களை மன்னிச்சார். இப்போ நம்மளை என்ன சொல்கிறாரு, நீ எப்படி தேவனை நேசிக்கிறையோ, எப்படி நீ உன்னைய நேசிக்கிறையோ, அதே போல் உங்கள் கூட இருக்கிறவங்கள நேசி. அதுதான் புதிதான கற்பனை. எப்படி நான் நேசித்தேன், யோவான் 15 அதிகாரத்தில் ஒரு 2 வசனம் வாசிங்க, ஒரு பக்கம் தள்ளிங்கன்னா வந்துடும். 15 அதிகாரத்தில் 11-12 வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்கு தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், எப்படி ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள். என்ன சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டனா என்னுடைய சிநேகிதன். என்ன சிநேகிதன், எப்ப சிநேகிதனாவ, எப்படி நான் வந்து என் சிநேகிதனுக்கான உயிரை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன். அதை போல நீங்க அவங்க மேல அன்பு செலுத்தணும். நம்மள நிறைய பேர் உயிரை எடுக்கிறவன் இருக்கான், ஆனால் உயிரை கொடுக்குறவங்க இருக்கிறீங்களா? அவர் காட்டினார், இந்த அன்பை தான் காட்டினார். தா சிலுவையில் அறையப்படும் போதும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்களாய்.
இதனுடைய ஆழத்தை பிறப்பு இன்னொரு செய்தியில் பார்ப்போம். பட் இன்றைக்கி இன்னும் ஒரு இதில் வந்து நம்ம பிக்னிக் வந்திருக்கோம், ஒரு குடும்பமாக வந்திருக்கோம், ரொம்ப அழகாக நல்லா அந்த நேர்த்தியாக அந்த ஒரு நாலு நாளும் அருமையாக நம்ம வந்து ஒரு நேரம் செலவு பண்ணி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், நிறைய சாப்பிடவும், நிறைய விளையாடவும், நிறைய ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியப்படவும், நம்ம இப்படி ஒரு காலகட்டத்தை நம்ம தெரிந்தெடுத்து வந்திருந்தோம். ரொம்ப அருமையாக இனிமையான நாட்கள் இது. இந்த நாலு நாளைக்கு மாத்திரம் இல்லை, நல்லா தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம லண்டனுக்கு திரும்ப போன உடனே அப்பா நீ உன் வேலையை பார்த்துருப்போ, எனக்கு என் வேலையை பார்த்துருப்போ, எனக்கே நேரம் இல்லை, அதுக்கு இல்லை. இது இந்த ஐக்கியம் எப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு சகோதர சகோதரிகளா உலகத்தை நேசிக்கிறது அடுத்து வருவோம். முதல்ல நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே உள்ள இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நம்ம எப்படி இது பண்ண முடியும் என்ன கேளுங்க. நான் அந்த ஓமானம் சொன்னது போல், யோவான் சொன்னது, ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரத்தில் சொன்னது போல், ஒரு குடும்பத்தில் தாத்தா இருப்பார், பிள்ளைங்க இருக்கும், சின்ன பிள்ளைங்க இருக்கும், சின்ன பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாத்தையும் கீழே போடும், எல்லாம் பண்ணும், எல்லாம் தப்பும் பண்ணும். அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுங்கிற பிள்ளையை வீட்டை விட்டு துரத்திடுறோமா? சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் சின்ன பிள்ளை ஏதாவது பண்ணுதுங்கிறக்க நம்ம துரத்துறோமா? இல்லையே. அந்த பிள்ளை என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். வி ட்ரெயின் தட் சைல்டு. அந்த பிள்ளைக்கு எப்படி வந்து சாப்பிட்றது, எப்படி கை கழுவுறது, எப்படி பல் விளக்குறது, எப்படி குளிக்கிறது, எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கறது போல் நம்ம ஆவிக்குரிய முறையில் மற்றவர்களை ட்ரெயின் பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா டெம்டேஷன் நமக்கு, வேறு டெம்டேஷன் வராது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம ஒன்று இப்படி பார்ப்போம், இல்லைன்னா இப்படி பார்ப்போம். சமமாக எல்லாரையும் பார்க்க கற்றுக்கொள்ளணும். இந்த அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து ஒவ்வொரு ஒருத்தரை ஒருத்தரை சமமாக பார்த்துக்கொள்ள கற்றுக்கொள்ளலைன்னா நம்மளால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. ஆமாம், அவரை போக சொல், அவங்கள போக சொல், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் வரவே வராது. உபதேசம் இருக்கும், ஆனால் உண்மையான அன்பில் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து கட்டக்கூடிய காரியம் இருக்காது. எப்படி இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தி கல்வாரி சிலுவைக்கு போனாரோ அதே போல் நம்ம அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக வரணும். நீங்கள் ஒன்று யோவானுக்கு திருப்புங்க, இன்னும் கொஞ்சம் காரியம் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்கள். சகோதரரே, நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறது வசனம்தானே. நான் புதிய கற்பனைகளையும் எழுதுகிறேன், மெய்யாய் இருக்கிறது, ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை நிற்கிறான். நீங்க என்னன்னா, நீங்க பார்க்கிற சகோதரனை அன்பு செலுத்தலைன்னா நீங்க இன்னும் இருள இருக்கீங்க. ஹலோ, நீங்க என்ன ரட்சிப்புக்குள்ள வரல, என்ன இருட்டில் உட்காந்துருக்கீங்கிறார். எப்படி நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே நீங்க பார்க்கிற சகோதரனை நேசிக்கணும். நம்மளால் அந்த அளவுக்கு நேசிக்க முடியுதா? இந்த கேம்பில் வந்து இந்த பிக்னிக்கில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நம்ம ஒருத்தரை ஒருத்தரை ஏதாவது ஒரு கிண்டல் சொல்லி, ஜோக் சொல்லி, எல்லாம் சிரித்து சந்தோஷமாக அந்த தினேஷ் பிரதரை வச்சு நம்ம நிறைய காரியங்கள் எல்லோரும் பேசி நிறைய சொல்லி என்னென்னமோ நம்ம எல்லாம் செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமாக நம்ம எல்லாம் பண்ணோம். சரியா, கவலைப்படாத. ஆனால் என்னென்னா, அது என்ன, அவர் மேலே நம்ம வச்சுருக்கிற பாசம், எல்லாருக்கும் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி, இது நம்ம என் தம்பி,
இது அந்த மகன் இல்லை மருமகன் டிபெண்ட்ஸ் யார் சொல்கிறாங்கிற வச்சு சரியா. இப்படி இப்படி சொல்லும்போது நமக்கு என்ன வருது, அந்த ஒரு ஒரு நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. நான் அடுத்தட வரும்போது என்ன தம்பி எப்படி இருக்கிற அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாச பிணைப்பு. இது என்னன்னா, நீங்கள் இந்த இந்த அன்பில் வரும்போது இப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட குறைய சொல்லும்போது நீங்கள் வந்து அஃபண்ட் ஆகுறதில்லை. இப்போ நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், யாராவது என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் போய் உட்காந்துக்கிறோம் கிடையாது. இது நம்ம எல்லாம் வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இதே இது வந்து வெளியில் உள்ள ஆள் வந்து இது சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துடுமா? ஏன்னா நீ எப்படி என்னைய கிண்டல் பண்ண முடியும், நீ எப்படி என் கூட வந்து இந்த மாதிரி காரியங்களை சொல்ல முடியும். நம்ம வந்து என்னென்னா, இது இந்த இந்த ஐக்கியம் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க கரிசனை. இப்போ நாளை பின்ன நீங்கள் போய் உட்காந்துருக்கும் போது ஜெபம் பண்ணும்போது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி வரணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவரும் வந்து தேவனுடைய திட்டத்தில் போகணும், அதுதான் அந்த மெய்யான அன்பு. இங்கே வந்தோம் ஏதோ பேசினோம் சிரித்தோம் விளையாண்டோம் சாப்பிட்டோம், அது இல்லை, அது வந்து ஒரு ஆரம்பம். இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற தேவையில்லாத ரஃப் எஜ்ஜஸ் எல்லாம் சரி பண்ணி, நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அந்த உறவு இல்லை இடைஞ்சலெல்லாம் சரி பண்ணி, நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்வதற்கு, ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்வதற்கு, அவங்களுக்கு அவருக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, அவருக்கு ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் உங்களுக்கு நாளைக்கு பின்ன தினேஷ்காக ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே அவருக்கு ஒரு நல்ல மனைவியாகி அவர் கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் இந்த இந்த தேசத்தில் நல்லபடியாக வாழணும், அதுதான் அன்பு. அதுக்கு உங்களால் என்ன இயன்ற உதவிகள் என்ன செய்ய முடியும், நீங்கள் அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்க முடியும், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா லவ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ். ஏன்னா நம்ம என்ன எடுத்துடுறோன்னா லவ் ஜஸ்ட் ப்ரேஸ்ன்னு நினச்சி விட்டுறோம். அதனால தான் இந்தியா ரசிக்க பண்ணும், இல்லை இலங்கை ரசிக்க பண்ணும், இல்லை இங்கிலாந்து ரசிக்க பண்ணும் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறான், 3 நாள் ஜெபம் பண்ணுறான், 7 நாள் ஜெபம் பண்ணுறான், 21 நாள் ஜெபம் பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இல்லை. ஏன்னா இந்த அன்புங்கிறது என்ன, நீங்கள் இருளில் நடக்காதபடி உங்கள் சகோதரனை நேசிக்கக்கூடியதான், உங்கள் சகோதரன் மேலே அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கும்போது தான் நீங்கள் உண்மையிலே தேவன் மேலே அன்பு செலுத்துகிறீங்க. ஒரு யாட்ஸ்ட்ரிக்கு நம்ம இப்போ சமீபத்தில் இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணோம். கலாத்தியர் 5:22-23, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். யங்ஸ்டர்ஸ் யார், ஹூ வாண்ட்ஸ் டு வாலண்டியர்? லவ், ஜாய், பீஸ், குட்னஸ், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். ஒன்று விட்டுட்டீங்கல்ல, லாங் சஃபரி. ஸோ இதில் எல்லாமே ஆரம்பம் என்ன, லவ் ஜாய் தான், அன்பு, அதுக்கப்புறம் தான் சந்தோஷம். அன்பு தான் முதல்ல எல்லாத்துக்குமே அன்பு. 1 Corinthians 13 4-8 வரைக்கும் நம்ம வந்து எல்லாரும் கல்யாணத்தில் வாசித்து வாசித்து அது கல்யாண அதிகாரமாக மாற்றிட்டாங்க. ஆனால் அப்போ சொன்ன பவுல் என்ன எழுதினார், இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள்னு 12 இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது, இப்போ என்ன எந்தெந்த வகையில் பயன்படுத்தணும்னு சொல்லி 14 அதை எதன் அடிப்படையில் பயன்படுத்தணுங்கிறது தான் 13. இதெல்லாம் வரங்கள், இதெல்லாம் இப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்துறது, தேவ அன்பில் பயன்படுத்தணுங்கிறது தான், அதுக்கு தான் அவர் எழுதி வச்சார். அப்போ என்னென்னா, நீங்கள் சரியான காரியத்தை செய்ய முடியும் தவறான நோக்கத்தோட. சரியான காரியத்தை செய்ய முடியும் தவறான நோக்கத்தோட. இப்போ மான்ஸும் வின்சென்ட்டும் நமக்கு அருமையாக சமைச்சு போட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சு, எப்படிடா அது டைஜஸ்ட் பண்ணுறேன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் என்கிட்ட டைஜஷன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் வின்சென்ட் பிரதர் சொன்னது மட்டும் சொல்கிறேன், அதாவது சமைச்சது நீங்கள் வந்து செஷனுக்கு வர முடியாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னது, அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடக்கூடிய ஒரு பாக்கியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரேன்னு. ரொம்ப அது ரொம்ப டச்சிங் வேர்ட்ஸ் ஆகி போச்சு எனக்கு. அது ரொம்ப இட் வாஸ் நான் கேட்டதுலேருந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ ஒரு என்ன ஒரு தேவ அன்பு பாருங்கள். உங்களுக்கு சமைச்சு போகிறது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த அன்பு, அது தேவ அன்பு. சகோதரனுக்கு நான் செய்யணும், சகோதரனுக்கு கொடுக்கணும். இதே இது கிச்சனில் வேலாக்கலாம், இவனுங்களுக்கு தான் சமைக்க வேண்டியிருக்கு.
அதுவும் சமையல்னா சாப்பாடு அதே மாதிரி தான் வரும், அதே டேஸ்ட் தான் வரும், அதே மசாலா போட்டு அதே சிக்கன் போடுறதுனால அதே மாதிரி தான் வரும். ஆனா அது செய்யற விதம் இருக்கு பாருங்க. வீட்டுல சமயத்துல காஃபி கேட்கும் போது வந்து வைக்கிற சத்தத்திலே தெரிஞ்சிடும் அது அன்புல வருதா கடமைக்கு வருதான்னு. அதைத்தான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறது போல எனக்கு எனக்கு இது பண்ணு. ஒரு சின்ன ஒரு காரியம் சொன்னேன், அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா புதிய கட்டளைன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய கட்டளை சொல்றேன்னு. பழைய ஏற்பாட்டுலயும் சொல்லி புதிய கட்டளை எப்படி அன்பு பண்ணும். இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து இல்லை யாரோ நம்ம வீட்டில் நிறைய பேர் பசங்க தான் காஃபி போடுறானுங்க, அதனால வீட்டுக்காரரும் சொல்ல முடிய மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து காஃபி கேட்குறாங்க, காலையில் ஒருத்தவங்க எந்திரிச்சு காஃபி கொடுக்குறாங்க, நிறைய பசங்க சிரிக்கானுங்க பரவாயில்ல. காலையில் எந்திரிச்சு காஃபி போடணும், 7 மணிக்கு எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. கரெக்டாக 5:45 அலாம் வச்சு எந்திரிச்சு இந்த ஆளுக்கு காஃபி போட்டு கொடுக்கல, 7 மணிக்கு ஏன்னா நாய் மாதிரி விழுவான் அப்படின்னு சொல்லி காஃபியை போட்டு கொண்டு வந்து 6 மணிக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க அடு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அந்த காஃபி எப்படி இருக்கும். ஆனால் அவர் எந்திரிச்சு எனக்கு 7 மணிக்கு காஃபி வச்சுட்டேன் பார்த்தே இல்லை காஃபி வச்சுட்டோம்ல, 7 மணிக்கு காஃபி வேணும், 7 மணிக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லை. அதாவது அக்கார்டிங் டு த ரூல் இட் இஸ் ரைட். 7 மணிக்கு காஃபி இருக்கணும், 7 மணிக்கு காஃபி வச்சாச்சு, 7 மணிக்கு உன் பக்கத்தில் பெட்டு பக்கத்தில் காஃபி இருக்கணும் வச்சாச்சு வச்சாச்சு. பட் தட்ஸ் நாட் லவ், தட்ஸ் அ ஒபீடியன்ஸ் தான், அதுவும் ஒபீடியன்ஸ் தான். ஆனால் அன்புல கீழ்படுகிறது எப்படின்னா 7 மணிக்கு எந்திரிப்பாங்க, எந்திரிக்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க, 7:30 எந்திரிக்கிறாங்க அப்படின்னா எந்திரிச்சு அவர் அங்கே பாத்ரூம் போகிற சத்தமோ இல்லை அவங்க எந்திரிச்சு இப்போ டாய்லெட் போகிற சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு காஃபியை போட்டு அப்படி சூடாக அவங்க இறங்கி வரும்போது இந்த அங்கே காஃபின்னு கொடுத்தா அது அன்புள்ள உள்ள கீழ்ப்படிதல். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான், ரெண்டுமே ஒபீடியன்ஸ் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய ஒபீடியன்ஸ் எதில் இருந்ததுன்னா பயத்தில் இருந்துச்சு. இங்க என்ன சொல்றாரு, நீ அன்புல கீழ்படியணும், நீ அன்புல. The motivation, the thing which motivates you to obey should be love, not fear. புதிய கற்பனையில் என்ன அன்பு செலுத்துறோம்னா நானும் இவரும் கிறிஸ்துவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம், அவருக்கு அடையாளமும் கிறிஸ்தவன், என் அடையாளமும் கிறிஸ்தவன், அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, என் சரீரமும் ஒன்று, இவர் சரீரமும் ஒன்று. ஏன்னா அதை தான் சொல்கிறாரு ஆண்டவர். நல்லா கவனிங்க, பவுல் when persecuting the Christians, இயேசு கிறிஸ்து வந்து பவுலை பார்த்து சவுலே சவுலே ஏன் கிறிஸ்தவங்களை நிந்திக்கிறேன்னு கேட்கலையே, என்னத்தானே நிந்திச்சேன்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் யாரை நிந்திச்சாலும், ஒரு கிறிஸ்தவனை நிந்திச்சா யாரை நிந்திக்கிறதா அர்த்தம், கிறிஸ்துவை நிந்திக்கிறதா அர்த்தம். ஒருத்த கிறிஸ்தவனை நேசிச்சா யாரை நேசிக்கிறதா அர்த்தம், கிறிஸ்துவை நேசிக்கிறதா அர்த்தம். இதுதான் இந்த புதிய இது, இந்த புதிய கற்பனை நான் கொடுக்குறேன், பழையதில் இருக்கு. ஒரு சின்ன ஜோக்குன்னு சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை. காலையில் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சு காலையில் ஃப்ளைட் பிடிக்கணும் 7 மணிக்கு, மனைவிட்டு சொல்லிட்டு படுக்க முடியாது ஏன்னா சண்டை போட்டார், அதனால் ஒரு சீட் எழுதி வச்சிட்டார், மார்னிங் 7:00 எனக்கு ஃப்ளைட்டு, ஸோ வேக் மீ அப் அட் 5:00. சரின்னு காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, 8:30 தான் எந்திரிக்கிறாரு. ஒரே கோபம் அவருக்கு, நான் தான் 5 மணிக்கு எழுப்பு சொல்லி சீட்டு வச்சேன்ல அப்படின்னு. பக்கத்தில் பாருன்னு, இட்ஸ் 5:00 வேக் அப்னு சொல்லி ஒரு சீட்டு. நீ சொன்ன, நீ சீட்டு எழுதி வச்ச, நானும் சீட்டு எழுதி வச்சிட்டேன். அப்ப இந்த அன்பு நமக்குள்ள பூரணப்படணும், இந்த அன்பு நீங்க பூரணப்படணும். இதை 1 யோவான்ல 3வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. இதனால்
தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று ரெண்டு பேருக்கும் அடையாளம் எப்படி தெரியும் சொல்றாரு? வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். முடிஞ்சு போச்சு. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையாங்கிறதுக்கு அடையாளமே நீ பார்க்கிற சகோதரனை நேசிக்கிறதா. நீ முதல்ல கிறிஸ்தவங்கிற உனக்கு அடையாளம் வேணுமா? நீ இருள்ல இருந்து வெளிச்சத்துல வந்து ஒளியின் பிள்ளையா மாறிட்டேயா இல்லையாங்கிறது நீ காட்டுகிற அன்பின் பேர்ல தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீ காட்டுகிற அன்பின் பேர்ல தான். அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்த, நான் சொல்லாம்ல, நான் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், நீங்க அன்பு செலுத்துங்க. ஓகே ஓகே, அன்பு செலுத்துறோம். ஆனா நடக்காது. உங்களுக்கு இந்த வெளிப்பாடு வராத வரைக்கும் அன்பு நடக்க, இந்த இதே வரவே வராது. அதை ஒன்று யோவான்லேயே பாருங்கள், 4வது அதிகாரத்துக்கு வாங்க, 7வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். முதல்ல நீங்க தேவன பிள்ளைய பிறந்து அவரை அறிஞ்சிருக்கணும்னாலே உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கணும், இல்லைன்னா கிடையாது. அதுல 10வது 11வது வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாகவும் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு. என்ன அன்பு இருந்தது? என்ன பண்ணுச்சு? தன்னுடைய சொந்த குமாரனையும் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுச்சு. தாங்கிட்ட இருக்கிற ஒரே காரியத்தையும் கொடுக்கக்கூடியதா அன்பு மாத்தினது. அப்ப எனக்குள்ள ஒரு தேவ அன்பு இருக்கு, நான் தேவனை நேசிக்கிறேன், தேவன் மேல அன்பு செலுத்துறேன்னு சொன்னா நீங்க பார்க்கிற சகோதரன் மேல அன்பு செலுத்தக்கூடியதா இருக்கிறது. எப்படி? கிறிஸ்துவை போல. அந்த கிறிஸ்து எப்படி அன்பு செலுத்தினாரு? அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்த அளவுக்கு, ஒரு கிருபாதார பலியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு செலுத்தினார். அப்படி செலுத்தும் போது தான் நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றோம், தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறோம். அதன் மூலமாக நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்திலிருந்து, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய மக்களாக வர முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல. எப்படி? உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, த வே யூ லவ் யுவர் செல்ஃப் யூ ஆர் டு லவ் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப ஈஸி என்ன ஐ லவ்யூன்னு சொல்கிறது, ரொம்ப ஈஸி ஐ லவ்யூன்னு சொல்கிறது, ஆனால் அது செயலில் காட்டும்போது தான் கஷ்டம். ரொம்ப ஈஸி ஐ லவ்யூ, முடிஞ்சு போச்சு, எவ்வளோ நேரம் ஆகும், ஐ லவ்யூ பேசி பிரயோஜனம் இல்லையே. நீங்கள் செயலில் என்ன செய்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஐ லவ் யூ நிறையா சொல்லுவாங்க, ஆனால் ஆக்ஷன் வேறையாக இருக்கும். நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் பிரதர், ஆனால் பார்க்கும்போது தாங்க முடியாது. அவங்க ப்ரைஸ்லாம் சொல்லும்போதே தெரியும், சும்மாவும் இருக்க மாட்டாங்க, அதையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்போ தானே நீங்கள் வந்து அவங்கள தப்பாக எடுக்க மாட்டீங்க. ப்ரைஸ்லா கோபமாக இருக்காங்களாம் அவங்க பேர், ஆனாலும் பிரைஸ்தலா சொல்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அறிவீனத்தினால நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது. எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடியுமா? நேசிக்கணும், அதுதான் சோதனை. சரி, இந்த தீம் வாங்க, Romans 13:10 இதுதான் உங்கள் டிஷர்ட்டில் எல்லாருக்கும் அடித்து கொடுத்த வசனம் இதுதான். Romans 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. லவ் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லா. லவ் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லா.
தேவனுடைய நியாய பிரமாணங்களுடைய நிறைவேறுதல் அன்பு. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்கள் இன்னொரு நாள் இந்த செய்தியை பார்ப்போம். 18வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அன்பு என்கிற கடனை தவிர்த்து வேறு எந்த கடனும் இருக்கக்கூடாது. ரோமர் 13வது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 11 அதிகாரங்களில் வந்து கிறிஸ்தவ தியாலஜி என்று சொல்லக்கூடிய கர்த்தத்துவங்களை குறித்து சொல்லி கொடுத்துட்டு 12வது அதிகாரத்தில் உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன உறவு, அடுத்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன உறவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அரசாங்கத்தோடு நீங்கள் என்ன உறவு இருக்குன்னு 13வது அதிகாரத்தில் முதல்ல 7 வசனங்களில் சொல்லிட்டு 8வது வசனத்திலேருந்து அவர் சொல்லும்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்ற உறவில் தான் சொல்லும்போது அன்பை குறித்து தான் சொல்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணங்கள் நிறைவேறுச்சுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சணும், எல்லா வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுச்சு. தெர் இஸ் அ மாரல் லா, தெர் இஸ் அ செர்மனியல் லா. நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது சடங்காச்சாரமான சம்பிரதாயமான பிரமாணங்கள் நிறைய உண்டு. நீ எதுக்கு பாவத்துக்கு எந்த பழி கொண்டு வரணும், புறா கொண்டு வரணுமா, எத்தனை நாள் நீ தள்ளி வச்சுக்கப்பட்டிருக்க, நான் ஓய்வு நாளில் என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடத்தில் வந்து என்ன பண்ணணும், நீ வந்து எந்த பண்டிகைக்கு வரணும், என்ன செய்யணும், எப்படி நீ பழிபீடத்துக்குள்ளே வரணும், இப்படி நிறைய நியாயப்பிரமாணங்கள் இருக்குது. அது எல்லாம் அன்பாகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிடுச்சு. ஆனால் மாரல் லா இஸ் நாட் சேஞ்ச்டு. நீ அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி நிறையா அது சரியாக புரிஞ்சு கொள்ளாதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பழைய ஏற்பாடே தேவையில்லைனே அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு மட்டும் வாசிக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. கிடையாது, செரமனியெல்லாம் தான் ஃபுல்ஃபில்டு. மாரல் ஆண்டவருடைய மாரல் ஸ்டாண்டர்ட் நெவர் ஹஸ் பீன் சேஞ்ச்டு, தட் வில் ரிமைன் ஃபார் எவர். அது என்றைக்குமே மாறாது, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வெளியரங்கமான காரியங்கள், ஆனால் நமக்கு பிரச்சனை பூரா வெளியரங்கமான காரியம். இந்த குடும்ப உறவுகளில், நம்ம ஆவிக்குரிய குடும்ப உறவுகளில் பிரச்சனை பூரா எல்லாமே என்ன, வெளியரங்கமான காரியம். என்ன சொல்கிறது, அண்ணே பன்னிக்கறி சாப்பிடலாமா, பிக் சாப்பிடலாமா, பொட்டு வைக்கலாமா, பூ வைக்கலாமா, ஸ்கர்ட்டு போடலாமா, சல்வார் கமீஸ் போடலாமா, சிகரெட் பிடிக்கலாமா, ஆல்கஹால் குடிக்கலாமா, நீங்கள் எல்லாமே பாருங்களேன். நம்ம பாசிபிலி ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் தான். இது பூரா பிரச்சனை வருது என்னென்னா, நம்ம பூரா நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னலே கிடையாது. நீங்கள் பாருங்களேன், யாராவது வந்து அண்ணே நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன், அந்த பொய்யிலிருந்து விடுதலை பட்டுட்டேன்னு வந்து சொல்கிறோமா, யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே எக்ஸ்டர்னல் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் லாஸ் எல்லாம் ஆண்டவர் இது பண்ணார். ஏன்னா இன்சைட் அவுட் தான் நம்ம லீவ் பண்ணணும். உள்ளுக்குள்ளே சரியாக வரும்போது தான் வெளியே பூரணம் வரும். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே உள்ள காரியங்களை தான் பார்க்கணும். அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். என்ன, நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு எல்லாம் பூரணமானது நிறைவேறினது எங்கே, தேவனுடைய அன்பில். அந்த அன்பு வந்துருச்சுன்னா நீங்கள் மீதி காரியங்களை அடுத்தவங்களை குற்றம் சொல்ல மாட்டீங்க, அடுத்தவங்கள தாழ்மையாக பார்க்க மாட்டீங்க, அடுத்தவங்கள உயர்த்தி வச்சு நீங்கள் தேவனுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாரையும் சரியான முறையில் தேவ அன்பில் வழிநடத்தக்கூடியவங்களாக வந்துடுவீங்க. இந்த அன்பு எப்பன்னா, நீங்கள் அந்த ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும் போது தான், அவர் என் மேலே அன்பு செலுத்தி அவர் தம்மைத்தாமே கிருபாதார வழியை கொடுத்தாரு, நான் அவருக்கு செலுத்தக்கூடிய அன்பு நான் பார்க்குற சகோதரன் மேலே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறேன், நான் இதோட முடிக்கிறேன். சரியா, நெட் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஓகே, அவர் வந்து ஓடியான் என்று சொல்லக்கூடிய அல்கா கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அமேசான் ஃபாரஸ்டில் உள்ள ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சின்ன பிளேன் ஓட்டி அங்கே கொண்டு போய் ரிலீஃப் மெட்டீரியல், அதாவது தேர் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரைப் இன் த அமேசான் ஃபாரஸ்ட். 1940ஸில் அமெரிக்காவிலேருந்து
அவரும் அவருடைய நண்பர்கள் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தராக சேர்ந்து சேர்ந்து கடைசியில் அஞ்சு பேர் சேர்ந்துட்டாங்க. அவங்க சின்ன விமானத்தில் ரிலீஃப் மெட்டீரியல் ஃபுட்டு இந்த மாதிரி காரியங்களை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஃப்ளை பண்ணி அங்கே போய் அங்கங்கே ஃபுட்டு ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறதுக்காக பண்ணாங்க. இதில் இந்த நெட் வந்து என்ன பண்ணார், முதல்ல ஹீ அக்செப்டட் த லாட், அதனால் அதை ஆரம்பித்தார். கடைசியில் ஐந்து நண்பர்கள் சேர்ந்தாங்க. ஐந்து நண்பர்கள் சேர்ந்து 1940 அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் இந்த மக்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லி இவங்க அந்த ஏரியாவில் போய் கஷ்டப்பட்டு போய் அங்கே போய் இறங்கி அங்கே போய் சுவிசேஷம் பார்க்க போனாங்க. வித்தின் அ மந்த், ஒரு மாதத்துக்குள்ள அந்த ட்ரைபில் உள்ள மக்கள் இந்த அஞ்சு பேரையும் கொலை செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. நெட்டு தான் வந்து இதுக்கு தலைவர். கூட இருந்த நாலு அஞ்சு பேரோட ஃபேமிலி கூடுனாங்க, என்ன செய்யலான்னு பேசுனாங்க. நல்லா கவனிங்க, புருஷன் இறந்து போயிட்டாரு, ஒய்ஃபு கூடுறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட நம்ம புருஷனெல்லாம் அனுப்பிச்சாரு, அவங்கெல்லாம் போய் இறந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு, நம்ம எல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே போவோம். ஹலோ, தம் புருஷனை கொண்டு சாப்பிட்டவன் அதே ட்ரைபுக்கு நம்ம போவோன்னு இவங்கெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க. ரியல் ஸ்டோரி, இது கற்பனை கதை இல்லை, ஆக்சுவலாக நடந்தது. எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே போன பையன்தான் ஸ்டீவ், ஸ்டீவ் நெட். ஸ்டீவ் நெட் அங்கே போகிறார். போய் அங்கே இருந்து அவர் சின்ன பையனாக போகிறாரு, 7 வயசு 8 வயசில் போகிறாரு. அதே ஜங்கிளில் இருந்து அவங்க அதே மக்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ரட்சிப்புக்குள்ளே வர்றாங்க. ஸ்டீவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், ஜேமின்னு. இவர் அங்கேயே இருக்கிறார், ஜங்கிளே இருக்கிறாங்க. ஜேமியை மட்டும் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஓரளவுக்கு மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, இது பண்ணியாச்சு. ஜேமி ஹாலிடேக்கு மட்டும் அங்கே வருவான். அங்கே வரும்போது அங்கே ட்ரைபில் உள்ள ஒருத்தர் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். அவன் அவன் கிராண்ட்ஃபாதரை பார்த்ததே இல்லை, அவர் மறித்ததுனால தானே இவங்க எல்லாருமே வந்தது. அதனால் அங்கே உள்ள ஒரு வயசானவரை வந்து இவன் வந்து கிராண்ட்ஃபாதரை அடாப்ட் பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான், ஸ்டீவ்ட, டேடி எனக்கு தாத்தா இல்லை, ஐ ஹாவ் நோ கிராண்ட் ஃபாதர், ஸோ யூ கேன் வி அடாப்ட் ஹிம் அஸ் அ கிராண்ட் ஃபாதர். ஃபாதர் ஹெசிடேட்ஸ் ஃபார் அ செகண்ட் அண்ட் தென் ஹி சேஸ் ஓகே. See, he adopted him as a grandfather. They go, and this guy graduates in his school, 11th standard, when he finishes his O-level, A-level. Graduation, Jamie Kegra, Daddy, I'm going to graduate, I asked something. Our children, you ask anything, I will do it. No, Daddy, I have got only one wish. என்ன விஷயம், எனக்கு என் கிராண்ட்ஃபாதர் வரணும் என்னோடய கிராஜுவேஷனுக்கு. இவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ளஸ் ஸ்டீவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு உண்மை சொல்லணும். ஸ்டீவுக்கு வந்து ஒரு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை. ஸ்டீவ் சொல்கிறாரு, மகனே, ஐ ஹவ் டு டெல் யூ ட்ரூத், யூ அடாப்டட் ஹிம் அஸ் அ கிராண்ட்ஃபாதர். உங்கள் கிராண்ட் ஃபாதரை கொண்டவர் அவர் தான். ஜேமி சொல்கிறான், ஐ நியூ தட், தட்ஸ் வை அடாப்டட் ஹிம் அஸ் மை கிராண்ட் ஃபாதர். தே ஒர்க் சோ மச் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரூட் டு கெட் ஹிம் டு ஃப்ளை டு யூஎஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போய் அவங்க வந்து தே காட் அ பெர்மிஷன், they somehow flew him to there and he got graduated in the presence of his adopted grandfather. This is love. யோசிச்சு பாருங்க, தன் புருஷனை கொண்டவங்கள, தன் தகப்பனை கொண்டவனை, தன் தாத்தாவை கொண்டவனை, குடும்பத்தில் ஒரு தகப்பனா ஒரு தாத்தாவா அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பு எதுனா அது தேவ அன்பு தான். தட் இஸ் த லவ் ஆஃப் காட். If somebody can love that much, all பேர் தெரியாது,
பாஷை தெரியாது, பார்த்தது கிடையாது. நம்ம ஒருத்தர் ஒருத்தரை காண்றோம், நம்ம எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறோம், நம்ம எல்லாம் ஒரே ஊரில் வாழ்கிறோம், நம்ம எல்லாம் ஒரே நாட்டில் இருக்கிறோம். நம்ம அன்பு செலுத்த என்ன காட்சினோம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கே நமக்குள்ளே இவ்வளவு பிரிவினைகள், கிறிஸ்தவத்துக்குள்ளே இவ்வளவு பாகுபாடுகள், சபைகளுக்குள்ளே இவ்வளவு பாகுபாடுகள், குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு பிரிவினைகள், பாகுபாடுகள். How can we call ourselves as a Christians? ஆண்டவர் சொல்கிறார், நீ கிறிஸ்தவங்கிறதுக்கு ஒரே அடையாளம், that how you love somebody, how you love your brothers, how you love your sisters. நீ காண்கிற சகோதரன சகோதரியை, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் சகோதர சகோதரி பேச்சுவார்த்தை இல்லை, எத்தனையோ குடும்பங்களில் பேச்சுவார்த்தை இல்லை. யோசிச்சு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த பிக்னிக்கு ஒரு தீம் நல்லா தெரிஞ்சவங்க, எல்லா விதமான சட்டத்திட்டங்கள், எல்லா நியாயப்பிரமாணங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே போகிற மாதிரி நிறைவேறினது. அந்த தேவ அன்பு எனக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே, ரோமர் 5:5 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர், லெட் ஹிம் போர் அவுட் த ஹோலி ஸ்பிரிட் இன் யுவர் ஹார்ட், லெட் த ஹோலி ஸ்பிரிட் போர் அவுட் த லவ் ஆஃப் காட் இன் யுவர் ஹார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த தேவ அன்பை உங்களுடைய இருதயத்தில் ஊற்றுவாராக. எனக்கு இந்த ஸ்டீவ் ஜேமியோட கதையை கேட்டதும் என்னால் தாங்கிக்க முடியல. வென் ஐ ரெட் அபவுட் தியர் ஸ்டோரி, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ரொம்ப வெரி வெரி மூவிங் ஸ்டோரி. எப்படி ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த கேம்பில் நான் எதை கற்றுக்கொண்டேனோ இல்லையோ, இந்த தேவ அன்பை கற்றுக்கொண்டேன். நான் அப்படி ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கக்கூடியவங்களா, குறைகளை மீறி நேசிக்கக்கூடியவங்களா, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய குறைகளை மீறி மற்றவங்க நேசிக்கும்போது அதே போல் நான் நேசிக்கக்கூடியவனாக வரணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?